ஹாய், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் ப்ரோட்டீன் பற்றி பார்க்க போகிறோம், அதோட மித்தும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டிஸ்க்ளைமரில் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து ஹெர்பல் லைஃப் இண்டிபெண்டன்ட் அசோசியேட். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் உங்களுக்கு ஒரு போனஸ் இருக்குது. நம்ம வந்து ப்ரோட்டீன், ஏன் ப்ரோட்டீன், ப்ரோட்டீன் எங்கேருந்து வருது, எவ்வளோ ப்ரோட்டீன் நமக்கு வந்து ஒரு நாளைக்கு தேவை, இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா கமெண்டில் போடுங்க, நான் அதை கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்துட்டு வரும். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் எதுவும் வரல அப்படின்னு சொன்னீங்க, அதனால் பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. எல்லாமே யூஸ்ஃபுல்லான வீடியோ மட்டும்தான் நான் போடுவேன். ஸோ இது வந்து ஒரு போனஸ் நான் சொல்லுவேன் லாஸ்ட்டில். அது பார்த்திங்கன்னா இந்த 100 days ப்ரோக்ராமு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படின்றது வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா க்ரீக் வேர்ட்லேருந்து வந்திருக்கு. ப்ரோட்டீன் அப்படின்றது க்ரீக் வேர்ட்லேருந்து வந்திருக்கு. இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா அது வந்து ப்ரைமரி, அதாவது இல்லைன்னா ஏதோ வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமானது அத்தியாவசியமானது அப்படின்றதுனால தான் அது வந்து ப்ரோட்டீன் அப்படின்னு வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த ப்ரோட்டீன்ன்றது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து மெயின், ஏதாவது நீங்கள் டிஷ்யூவாக இருக்கட்டும், டிஷ்யூலேருந்து தான் ஆர்கன் வருது. ஸோ ஆர்கனுக்கும் ப்ரோட்டீன் வேணும், ஸ்கின்னுக்கு ப்ரோட்டீன் வேணும், அப்புறம் நெயில்ஸ்க்கு வந்து ப்ரோட்டீன் வேணும், எல்லாமே ஆல் இன் ஆல் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன், டிஎன்ஏ. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன்லேருந்து தான் வருது. இதுதான் வந்து ஹியூமன் பீயிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது. நிறைய பேருக்கு என்ன நினச்சிட்ருக்காங்க அப்படின்னா ப்ரோட்டீன் வந்து பார்த்திங்கன்னா பாடியோட மசில் மாஸ் பில்ட் பண்ணுறதுக்கு தான் ப்ரோட்டீன் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இதில் இருக்காங்க. இந்த ப்ரோட்டீன் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் வந்து நம்ம பாடியில் கேரி பண்ணுறதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது இதில் நமக்கு என்னென்ன பாடி கம்போசிஷனில் எப்படிலாம் ஹெல்ப் பண்ணுது. ப்ரோட்டீன் வந்து பார்த்திங்கன்னா 22 அமினோ ஆசிட்ஸ் சேர்ந்து தான் வந்து பார்த்திங்கன்னா இது. ஸோ இது நமக்கு எப்படிலாம் வந்து சாப்பிட்ணும் அப்படின்றது வந்து நான் கொடுத்துருக்குறேன். இதாவது ஹெர்பலை ப்ரோட்டீன் வந்து 1 ஸ்கூப் 5 கிராம்ஸ் ப்ரோட்டீனு, ஃபார்மோன் ஷேக் வந்து பார்த்திங்கன்னா 9 கிராம்ஸ் ப்ரோட்டீன் அதில் இருக்கும். ஆல்மோஸ்ட் வந்து 14 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் வந்து ஒரு ஷேக்கில் வந்து நம்ம இது பண்ணலாம். அது இல்லாமல் நீங்கள் மில்க் ஆட் பண்ணிங்கன்னா அதில் வந்து 10 கிராம்ஸ் மேலே இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 25, ஒரு நியூட்ரிஷன் ஷேக்கில் 25 கிராம்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. இப்போ ஒரு சராசரியான மனுஷங்க வந்து இருக்கீங்க அப்படின்னா 1 கிராம் அப்படின்னா 1 கிலோவுக்கு, அதாவது நீங்கள் வந்து 1 கிலோ இருக்கீங்க அப்படின்னா 1 கிராம் வந்து கன்சியூம் பண்ண வேண்டியது வந்து இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து 60 கிலோ இருக்கீங்க, 60 இருக்கீங்கன்னா 60 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் வந்து நமக்கு வேணும். ஏன்னா ப்ரோட்டீன் தான் பில்டிங், நம்ம பாடியை வந்து பில்ட் பண்ணுறதுக்கு அதுதான் வேணே வேணும், எல்லாமே A to Z. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முக்கியமான டவுட்ஸ் வரும். சரி, ப்ரோட்டீன் வந்து நான் கம்மியாக எடுக்கிறேன், அதனால் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் மசில் மாஸ் வந்து கம்மியாகிடும். மசில் மாஸ் கம்மியாகிடுச்சினாலே நோய் எதிர்ப்பு சக்தி வந்து பார்த்திங்கன்னா உடம்புல கம்மியாகிடும். இது நிறைய ரிசர்ச்சில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அது இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் டயர்ட்னஸாக இருக்கும், ஃபெட்டிக்காக இருக்கும், ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் வந்து டெம்ட் ஆகும். இதெல்லாமே காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் உங்களோட பாடியில் ரெக்குவயர்மெண்ட் ஆஃப் ப்ரோட்டீன் வந்து கம்மியாயிடுச்சுன்னா உங்களோட நார்மல் மெட்டபாலிக் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப புவராக இருக்கும், அதோடய பெர்ஃபார்மன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். அதனால தான் வந்து பாருங்கள் ரொம்ப அன்ஹெல்த்தியாக இருப்பாங்க, ஆக்டிவாகவே இருக்கும். ஒரு சில டைமில் ஆக்டிவாக இருப்பாங்க, ஒரு சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவ்னஸ் கம்மியாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அவங்களோட ஃபுட்டில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் இன்டேக் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ இதுக்கப்புறம் ஸோ இதோட விளைவு ஹார்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா ஆக்சிஜன் வந்து ப்ராப்பராக வந்துட்டு போகிறதுக்கும் இது சப்போர்ட் பண்ணுது. அந்த ஆக்சிஜன் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக கிடைக்கல அப்படின்னா ஹார்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து வீக் ஆகும். அப்புறம் எல்லா வெறும் ஹார்ட் மட்டும் கிடையாது, எல்லா ஆர்கன்ஸ் பிரச்சனை, ஹார்மோன்ஸ் பிரச்சனை, இதெல்லாமே வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம டெய்லி பேஸில் இந்த ப்ரோட்டீன் இன்டேக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஹெல்த் வந்து நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த ரைஸு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜிஐ லெவல் வந்து அதிகமாக இருக்கிறது, சாப்பிட்ட உடனே அவங்க பாடியில் வந்து சுகர் லெவல் வந்து அதிகமாக இருக்கிற ஃபுட்டெல்லாம் எடுக்கிறப்ப என்ன ஆகுன்னா அவங்களோட பிளட்டில் வந்து
சடனாக வந்து சுகர் ஷூட்டப் ஆகிடும் அவங்களுக்கு. அதனால் அதை ஃபைட் பண்ணி அந்த சுகர் வந்து கம்மி பண்ணுற ப்ராசஸில் அவங்களுக்கு என்ன ஒன்று திருப்பி வந்து பார்த்திங்கன்னா பசிக்க ஆரம்பிச்சிடும், போய் சாப்பிடுவாங்க. அதனால தான் வந்து இந்த ரைஸு சப்பாத்தி இது இந்த மாதிரி கார்போபேசிஸில் இருக்கிற ஃபுட்டு எடுக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா எப்போ பாரு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, அவங்க வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருப்பாங்க. அதனால தான் அந்த ப்ரோட்டீன் டயட்டை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறோம். இந்த ப்ரோட்டீனோட இது மட்டும் கிடையாது, வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு வந்து நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 மெத்தட்ஸ் வந்து வச்சுருக்கோம். உமனுக்கு வர டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், மென்னுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் நிறைய பேருக்கு என்ன டவுட் வருது அப்படின்னா, ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் வந்து ப்ரோட்டீனை அந்த மித்து இது இது வந்து பாருங்கள், இதில் ஒரு போனஸ் நான் கடைசியாக நான் சொல்கிறேன், இது கவனமாக வந்து லாஸ்ட் வரையே இருங்க, அப்போ தான் உங்களுக்கு இது வந்து புரியும். முதல்ல இந்த கான்செப்டை வந்து புரிஞ்சுக்கோங்க. நம்மளோட டயட்டை வந்து ப்ராப்பரான ப்ரோட்டீன் டயட் வச்சுருந்தோம் அப்படின்னா ப்ரோட்டீன் இன்டேக் வந்து ரெகுலர் பேசிஸில் நீங்கள் கொடுக்கணும். அதுவும் வந்து இப்போது நான் வெஜிடேரியன் ப்ரோட்டீனில் தான் உங்களுக்கு வந்து 22 அமினோ ஆசிட்ஸ் வந்து ஃபுல்லாகவே கிடைக்கும். பட் என்ன அப்படின்னா வெஜிடபிள் வெஜிடேரியன் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா அந்த 22 அமினோ ஆசிட்ஸ் கிடைக்காதனால நிறைய ஹெல்த் வரும். அதுக்கு தான் நான் ஆனால் என்னென்னா நான் வெஜிடேரியனில் என்ன ஒரு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா அது கூட நிறைய வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் கிடைச்சாலும் அது கூட நிறைய ஃபேட் வரும், அப்புறம் வேறு எக்ஸ்ட்ரா வேறு இதெல்லாம் வரும். ஸோ அதை வந்து சரி பண்ணுறதுக்கு அப்புறம் இது போராடணும். ஸோ இப்போது நம்மக்கிட்ட சோயா காம் வேவ் இது ரெண்டுமே வே ப்ரோட்டீன் வந்துட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் கொடுக்குறோம். சோயாவும் வேவும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் காம்பினேஷனில் கொடுக்குறோம். இது ஈஸியாக பாடியில் வந்து டைஜஸ்ட் ஆகிறதுக்கும் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதில் வேணால் அந்த ப்ரோட்டீன் நாங்கள் கொடுக்குற இந்த ப்ரோட்டீன் வந்து நீங்கள் எந்த ஃபுட்டில் வேணால் நீங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா போகிறீங்க, இட்லியில் ரைஸில் கூட நீங்கள் போ, ஏன்னா உங்களுக்கு வந்து ரைஸ் வந்து குக் பண்ணிட்டீங்கன்னா அதில் வந்து ப்ரோட்டீன் நீங்கள் மிக்ஸ் பண்ணி போகிறப்ப உங்களோட ஜிஏ லெவல் வந்து ஷூட்டப் ஆகாமல் ரொம்ப நேரம் பசிக்காமல் உங்களை வந்து பார்த்துக்கும். ஸோ அதுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதில் உங்களுக்கு வந்து நிறைய டவுட்ஸ் இருக்கும் கமெண்ட்ஸில் போடுங்க. ஏன் அப்படின்னா இது வந்து முக்கியமான சாப்டர். நான் அது இல்லாமல் உங்களுக்கு வந்து லாஸ்ட்டில் போனஸ் சொல்லியிருக்கேன். இந்த ரீசெண்டாக 2020 தான் நாங்கள் 22 தான் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நீங்களாம் ரொம்ப லக்கி. அதை வந்து என்ன ஏதுன்றதை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நீங்கள் கமெண்ட் போடுங்க. ஸோ என்ன அப்படின்னா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணுங்கள், அந்த லிங்க் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் ஃபர்தராக வந்துட்டு நீங்கள் உங்களோட டிமாண்ட் நீங்கள் எதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அந்த பர்பஸ் வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிறதுக்கு கம்ப்ளீட்டாக அந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நாங்கள் ஒரு இன்க்ரெடிபிளான ஒரு சிஸ்டம் வந்து நாங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரோட்டீன் வந்து கரெக்டாக நீங்கள் எடுக்கிறப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ரெஸ்டல் மெட்டபாலிசம் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அது இல்லாமல் உங்களோட பசித்தன்மையை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டெபிளைஸாக வச்சுக்கலாம். ஸோ அதுக்கெலாம் இது வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு வந்து சில இப்போ இந்த ப்ரோட்டீனை பற்றி உங்களுக்கு நிறைய ஐடியா வந்திருக்கும் பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன போனஸ் நீ தான், இது வந்து ஃபஸ்ட்டு பேசிக் நியூட்ரிஷன் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. அப்புறம் இது வந்து அமினோ ஆசிட்ஸ் வந்து நான் 22 அமினோ ஆசிட்ஸ் வந்து நம்ம பாடிக்கு தேவையானதாக கிடைக்கிறோம். இதுதான் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் உங்கள் பாடி. ஸோ பில்டிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி சிமெண்ட் ரொம்ப முக்கியமோ அது மாதிரி இது. அது இல்லாமல் பசியை வந்து உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும், அது இல்லாமல் மசில் மாஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது ரொம்ப சப்போர்ட் பண்ணும். ஸோ உங்களோட ஓவரால் எனர்ஜி லெவல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரிட்டைன் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ இது எல்லாமே வெஜிடபிள் ப்ரோட்டீன்றதுனால ரொம்ப வந்து எனர்ஜியாக இருக்கும், நீங்கள் வந்து பூஸ்டடாக இருக்கும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி ஒர்க் அவுட் வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ இதுதான், இது வந்து ஒரு ஃபுட்டுங்க, இது மெடிசன் கிடையாது. ஸோ இது ரொம்ப கவனமாக வந்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு கிடைச்சிருந்தோம் இது வந்து நோ சைட் எஃபெக்ட்ஸ். அதுக்கப்புறம் இது முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்றது, இந்த லாஸ்ட் போனஸ் என்ன அப்படின்னா இந்த நாங்கள் கொடுக்குற ப்ரோட்டீன் ஐசோலேட் பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு எது உதவுமோ அது மட்டும்தான் வந்து இதில் இருக்கும். எல்லாமே வந்து பிளான் பேசிஸில் இருக்கிறதுனால இந்த 100 டேஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து நாங்கள் வந்து பண்ணி கொடுக்குறோம். கேரண்டி உங்களுக்கு நீங்கள் என்ன ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்குறீங்களோ மேக்ஸிமம் வந்து அந்த 100 டேஸில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எடுத்து கொடுக்கறதுக்கு வந்து நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். அது இல்லாமல் வந்து ஒரு சிஸ்டமாக இதை நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். யார் ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு, ஏன் அப்படின்னா வந்து லிமிட்டட் நம்பர்ஸ் தான் அதில் வந்து நாங்கள் அலோவ் பண்ணுறோம். ஸோ யார் வரீங்களோ வாங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், எப்படி வந்து அதுக்குள்ளே ஜாயின் ஆகணும், அதுக்கெலாம் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் சீரியஸாகவே வந்து உங்கள் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வெயிட் கெயினாக இருக்கட்டும் இல்லை வெயிட் லாஸ் ஆகட்டும் நீங்கள் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ப்ரோக்ராம் வாங்க. ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். நீங்கள் கேட்ட கேள்விக்கு உங்களுக்கு பதில் கிடச்சிருக்கோம்.
இந்த ப்ரோட்டீனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து சில டவுட்ஸ்லாம் வந்து கேட்டிருந்தாங்க, இதில் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கா அப்படின்னு. இது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூட்ரிஷன், இந்த குட் நியூட்ரிஷன் வந்து 40 இயர்ஸாக இந்தியாவில் வந்து ஒரு 22 இயர்ஸ் ஆகுது, 20+ இயர்ஸ் ஆகுது. பட் இது ஆரம்பித்தது வந்து 1980s இந்த கம்பெனி ரன் ஆகுது. இதுவரையும் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் யாரும் சொன்னதே கிடையாது. ஆல் தி பெஸ்ட், நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை